எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆச்சி கிச்சன் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, சமையல்லாம் இல்லை, இன்னைக்கு வந்து சனிக்கிழமை புரோட்டா சேர் தான் எல்லாருமே எடுப்பாங்க. நாங்கள் வந்து புரோட்டா சேர் தான் எடுக்கல, சனிக்கிழமை மட்டும் நாங்கள் வந்து விரதம் இருக்கலான்ட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு எங்க ஹஸ்பண்டோட அண்ணன் வீட்டில் இன்னைக்கு வந்துட்டு புரோட்டா சேர் தான் எடுக்கிறாங்க, அதாவது படையல் போடுறாங்க இன்னைக்கு பெருமாளுக்கு. அதனால நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியோட அங்கே போறோம். என்னோட அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும், ரொம்ப தூரம் இல்லை. இப்போ தான் வீட்டுக்கு வரோம். இதுதான் வந்து என்னோட அக்கா இவங்க. தம்பி எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்ததுமே. அவங்க வந்து மாமா, அவருடைய ஹஸ்பண்டோட பிரதர், அவங்க செகண்ட் பிரதர் அவங்க. எல்லாரும் ராமம் போட்டுட்டு இருந்தாங்க நெத்தியில. அவங்க வந்து அக்காவோட அம்மா. அவங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க, விளக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து மாமாவுக்கு வந்து ராமம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பெருமாளுக்கு வந்து படைக்கும் போது எல்லாம் ராமம் போட்டுருங்க நெத்தியில. அதனால எல்லாருக்கும் போட்டுட்டு இருந்தாங்க, எனக்கும் போட்டு விட்டாங்க, தம்பிக்கும் போட்டு விட்டாங்க. இவங்க வந்து அக்காவோட அம்மா. இவங்க உள்ளே வந்து அத்தை வந்திருந்தாங்க, என்னோட மாமியார். அவங்க சமைச்சிட்ருக்காங்க, எல்லாத்துக்கும் படையலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அக்கா வந்து ரெடியான எல்லா படையிலையும் ஒன்று எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இது சக்கரை பொங்கல், ரொம்ப நல்லா ஓரளவுக்கு நல்லா செஞ்சுருந்தாங்க. ரொம்ப வந்து பெருசாக செய்யலை அக்கா, நல்லா இருந்தது எல்லாமே. இதுதான் அவங்க பூஜை ரூம். அது அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு போட்டு விட்றேன்னு சொன்னாங்க. ராம போகிறதுக்கு அடுத்து அவங்க உட்கார சொன்னாங்க. மித்து குட்டி வந்ததுமே அவங்க பெருப்பாட்ட போயிட்டான். பெருப்பாடு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் மித்துக்கு. இப்படி எல்லாரும் ராம் போட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பெருப்பாவை அப்படி விட்டு விட்டு பார்த்தா, இன்னும் அவங்க அப்பாவுக்கு அவங்க பெருப்பாக்கெல்லாம் முகம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால அவங்க அப்பா ஒன்று விட்டு விட்டு பார்த்துட்டே இருந்தான்.
இப்ப அடுத்தது என்னோட ஹஸ்பண்ட் உட்கார வச்சு ராம படம் போறாங்க. வீடியோ வந்து நான் தான் எடுத்தேன். இங்க வந்து அக்கா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள அத்தை வந்து வடை சுட்டு இருந்தாங்க. அக்கா வந்து ரெடியான பொரியல் இதெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. பொரியல் வடை எல்லாம் ரெடி ரெடியா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. மொத்தம் வந்து நாலு வகை பொரியல் பண்ணாங்க பெருமாளுக்கு. அது வந்து பெருமாள் பண்ணும்போது வெங்காயம் எல்லாம் வந்து போட்டு பண்ணவே கூடாது. அதனால அவங்க வெங்காயம் எல்லாம் போடாம வெறும் மிளகாய் தூள் மட்டும் போட்டு பொரியல் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பெருமாளுக்கு பண்ணும்போது வெங்காயம் கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்க கூடாது. கோவிந்தா 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 ஹராமம் போட்டுட்டு இருந்தாங்க. போட்டது பார்க்கவே ஒரு பார்க்கவே சிரிப்பா வந்துச்சு. போட்டுக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் போட்டே ஆகணும்னு சொன்னதுனால போட்டுட்டாங்க. அடுத்து மித்திரன் கேட்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மித்திரன் வந்தது அவங்க பெருப்பாட்ட போயிட்டான். மித்திரன் வந்து அவ்வளவு செல்லம் வீட்டுக்கு. ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருமே குடும்பத்தோட வந்திருந்தாங்க. அவ்வளோ ஜாலியா இருந்தது. அத்தை மாமா அப்புறம் அக்கா பெரிய அக்கா அவங்க வந்து பெரிய அப்படியா அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் ஆச்சு வரதுக்கு. நாங்களே லேட்டாக தான் வந்துட்டோம். கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தாலும் வேலை கொஞ்சம் வரணும் லேட்டாகிடுச்சு. கொஞ்சிட்டு இருக்காங்க அம்மா அவங்கள. எல்லாரும் நெத்தில ராம போட்டதும் அவனுக்கு இன்னும் மாதிரி வித்தியாசமா இருந்தது. அவனுக்கு போலாம் கட்டினா அவன் மூஞ்சி மூஞ்சி தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா அந்த ராம கட்டி வந்து ஜில்லுன்னு இருந்துச்சா. அவன் ஜில்லு ஜில்லு இருந்தாலே பிடிக்கவே பிடிக்காது, ஆகவே ஆகாது. அப்புறம் போறதுக்குள்ள பெரும்பாடா ஆயிடுச்சு அவனுக்கு ராம போட்டு முடிக்கிறதுக்குள்ள. அங்க இழுப்பி இங்க இழுப்பி ஒரேடியா போட்டுட்டாங்க. அவங்க அப்பாதான் பேசிட்டு கொஞ்சிக்கிட்டே அவனை இப்படி போட வச்சுங்க. காட்ட மாட்டேன்ட்டான். போட்டு இழுப்பி வச்சுட்டான். பயப்படுறான். ஏதோ பண்ண போவாங்கன்னு பயந்துட்டு காட்ட மாட்டேன்ட்டான். அவங்க அப்பாவே பெருப்பாவில ஊத்து ஊத்து பாக்கலாம். என்னடா நெத்தியில் எல்லாரும் இனிமே போட்டிருக்காங்களேன்னு போட்டாச்சு. அது வந்து சாந்து வைக்கணும். இங்க பாத்தீங்கன்னா அத்தை வந்து வடை சுட்டு இருக்காங்க. சாப்பாடு எல்லாமே முடிஞ்சிருச்சு. கடைசியா வடை சுடுறது மட்டும்தான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னாடியே வந்திருந்தா ஹெல்ப் பண்ணிட்டுருக்கலாம். எனக்கு கொஞ்சம் வேலை வீட்டில் அதிகமானால என்னால் வர முடியல. தம்பி வேற ரொம்ப அடம் பண்ணிட்டு இருந்தான், அதான் வர முடியலை. இங்கே வந்து பார்த்தா அத்தையே எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. அத்தையும் அக்கா எல்லாரும் சேர்ந்து வேலையை முடிச்சுட்டாங்க. சக்கரை பொங்கல் பாயாசம் கொஞ்சம் பால் கம்மியாச்சு சொல்லி பால் ஊத்திட்டு இருந்தாங்க. பால் கம்மியாச்சு கொஞ்சம் பாயசத்துல. இன்னும் வந்து மித்திரனுக்கு வந்து ராம வச்சு முடிக்கல. அவன் அவ்வளவு அடம் பண்ணிட்டான் கேட்டுக்குள்ள. இதை வச்சிட்டு இருக்காங்க. அப்ப வச்சு முடிச்சிட்டாங்க. அழகா இருந்தா ராம போட்டதும். அவன் ரொம்ப அழகான்தான். ஒரே சந்தோஷம் தாங்களே அவனுக்கு அங்க வந்ததும். கீழே இறக்கிட்டு எல்லாருமே ஒரே ஆர்வமா இருந்தான். ராம வச்சுட்டாங்க. குட்டி பெருமாள் குட்டி பெருமாள் சொல்லி அதை கொஞ்சிட்டு இருந்தாங்க. எனக்கு குட்டி பெருமாளா குட்டி பெருமாளா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம் தான். பூஜை அறை இது செட்டா விற்கும் கடையிலேயே. இதோட விலை வந்து 10,000 சொன்னாங்க அக்கா. அது அழகா ஆணிலாம் அடிச்சு போட்டோலாம் மாட்டி விளக்கு எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சு பூஜை பண்ணி வச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்கவே. அப்படியே பளிச்சுன்னு இருந்துச்சு நல்லா. பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. விளக்கு எல்லாத்துக்கும் ஏத்திட்டு இருக்காங்க அக்கா. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சாமி கும்பிடுறது தான்.
பாருங்க எல்லா சாப்பாடும் வச்சுட்டாங்க, பாயசம், வாழைப்பழம், சாம்பார், சக்கரை பொங்கல், நாலு வகை பொரியல், கீரை எல்லாம் எடுத்து வச்சாங்க, மாவிளக்கு எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. சூடு கற்பூரம் ஏற்றி கட்ட போறாங்க, அதாவது வாசல் இருந்து கற்பூரம் உள்ள ஏற்றிட்டு வரணும், அதாவது சாமி வந்து உள்ள அழைச்சிட்டு வர மாதிரி பெருமாளை. மித்திரன் எல்லாரும் வெளில வந்தானா, அவனும் வெளில வந்தான். இப்போ வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சாமிக்கு ஆராதனை காட்டிட்டு சூரியனுக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பூஜை ஆரம்பிக்க அப்படிதான். இது வந்து பெருமாளுக்கு தழுவ போறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு சூடம் மூணு சூடம் ஏற்றி படிக்கட்டிலலாம் ஏற்றி பெருமாள் வந்து உள்ள அழைச்சிட்டு வர மாதிரி. அன்றைக்கி வேறு பயங்கர காற்று, சூடெல்லாம் எதுவுமே நிற்கவே இல்லை, மழை வர மாதிரி இருந்தது. அன்னைக்கு மித்ரன் மணி அடிக்க ஆசைப்பட்டான், கையில் கொடுத்தோம், ரெண்டு அடி தான் அடித்தான், கீழே போட்டோன்னு பயங்கரம் வாங்கி அடிச்சான். வைட்டாக இருந்தது மணி, நானுமே ராமம் போட்டுட்டேன், எல்லாமே ராமம் போட்டாச்சு நெத்தியில். கற்பூரம் காட்டுறாங்க சாமிக்கு, பெருமாள் ஊழல் அழைச்சிட்டு வந்தாச்சு. எல்லாம் சாமி கும்பிட்டு இருந்தோம், இப்போ வந்து நெய் வைத்தியம் காட்டுறாங்க. அதனால கோவிந்தா கோவிந்தா சொல்லணும். திருப்பதி கூட போனாலுமே கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு எல்லாருமே மலை ஏறுவாங்க, சாமி கும்பிடுவாங்க. தழுவு போறதுனால நம்ம வந்துட்டு பெருமாள் தான் நீ படையல, நல்ல எல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மித்ரனை கீழே உட்கார வச்சு கீழே இது சூட ஆராதனை காமிச்சிட்டு அவங்களுக்கு துணுறுலாம் பூச்சி விட்டாங்க. அம்மா அவங்க வந்து இந்த கற்பூரத்தை எடுக்கிறதுல தான் புரியா இருந்தா, அதனால தூக்கி ஆச்சு சுட்டுடுமோன்னு துண்டு குங்குமம் எல்லாம் விட்டாங்க. நாங்கள் எல்லாம் கீழே விழுந்து கும்பிட்டோம் சாமிய. இப்போ வந்துட்டு தழுவ சாதம் செய்ய போறாங்க. நீங்க சாமிக்கு படைச்சு தழுவ சாதம் எப்படி பண்ணுறது பாருங்க. அதாவது அக்கா வீட்டு சைடில் இந்த பழக்கம் தான், தழுவ சாதம் இப்படிதான் பண்ணுவாங்களாம். பால், தயிர், வாழைப்பழம், பாயசம், அங்கே உள்ள எல்லா சாப்பாடையும் ஒன்னா பிசைஞ்சு சாப்பிட்றது தழுவ சாதம். வந்து துளசி சீர்த்தம் கொடுக்குறாங்க அம்மா எல்லாருக்கும். இதுதான் தழுவ சாதம். யோகா வந்து ஒரு தடவை துளசி சீர்த்தம் கொடுத்து திரும்ப திரும்ப கேக்குறான், அப்ப மூணு நாலு தடவை கொடுத்தாங்க துளசி சீர்த்தத்தை. கையில அப்ப மூணு நாலு தடவை முத்து சமைப்பாங்க. மாறிடுச்சு அதுல புளிப்பு காரம் எல்லாம் இருந்துதான், அவனுக்கு மூஞ்சி மாறி போச்சு. அவன் ரெண்டு ரூபா வாங்கிட்டான். இப்ப வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு கை கொடுக்குறாங்க. இப்ப எல்லாரும் சாப்பிட உட்காந்தாச்சு, நான்லாம் சாப்பாடு பரிமாறு நல்லா இருக்கும். அவங்க எல்லாம் வேறத இருந்ததுனால காலையில் யாருமே இங்கே சாப்பிடல, நான் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன்.
காலையில டிபன் சாப்பிட்டோம், யாருமே காலையில சாப்பிட விரதம் பண்றதுனால சரினு சொல்லிட்டு அவங்கள மட்டும் உட்கார வச்சு நான் சாப்பாடு போட்டேன். மாமாவுக்கு அப்புறம் என்னோட வீட்டுக்காருக்கு அக்காவுக்கு அவங்க எல்லாம் சாப்பாடு போட்டேன், நான் பரிமாறினேன். மொத்தம் நாலு வகை பொரியல், வடை, சாதம். என்னோட அத்தைக்கு நான் போட்டுட்டு இருக்க மாமியா இருக்கு, அவங்களும் சாப்பிடல. அக்காவுக்கு வந்து காலையில விரதம்னால மயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால அவங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. காலையில ரொம்ப வேலை செஞ்சு டயர்டா இருந்தாங்க அவங்க. மித்திரர் வந்து அம்மா வச்சிட்டு இருந்தாங்க, அவங்க நான் வச்சிட்டு இருக்கேன், நீங்களா சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நாங்க ஓகே வியூவர்ஸ், நீங்க உங்க குடும்பத்தோட இதே மாதிரி பூஜை பண்ணி சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.